இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள்லாம் இப்போ அடிக்கடி நடக்கிறத நாம கேள்விப்பட்டுட்டு தாங்க இருக்கோம். சரி, என்னங்க இது, மனுஷன் மிருகமாக மாறிட்டானா? மிருகம் கூட இப்படிலாம் செயல்கள் செய்யாது போலயே அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது. ஓரின சேர்க்கைக்கு ஒத்துழைக்காத நண்பனோட ஆண்குறி மீது சுடு தண்ணீரை ஊற்றிய கொடூர சம்பவம் சென்னையில் அரங்கேறியிருக்குதுங்க. ஓரின சேர்க்கைக்கு ஒத்துழைக்காத நண்பனின் ஆண்குறி மீது சுடி தண்ணீர் ஊற்றிய கொடூர சம்பவம் சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் தான் நடந்திருக்கு. சென்னையை அடுத்த பூந்தமல்லியைச் சேர்ந்தவர் தான் பாலகுரு. இவருக்கு வயது 25. இவர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அஜித் அப்படிங்கிற இளைஞரோட ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமாக பேசி பழகி வந்திருக்காரு. அதுவும் என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா டிண்டர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆப் மூலமாக தான். அஜித்துக்கு வயசு 24. பாலகுருவோட பெற்றோர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மும்பைக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டில் யாருமே இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கு. உடனே இங்கே பாலகுரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அஜித்தை 22ஆம் தேதி நீ என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. பாலகுரு கூப்பிட்டுருக்காரு. ரெண்டு பேரும் 2 நாட்களாக பகல் இரவன் கூட பாராமல் தீவிரமாக ஓரின சேர்க்கை மேற்கொண்ட நிலையில் திடீரென நேற்று பாலகுரு ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் ஆத்திரமடைந்த அஜித் தனக்கு கிடைக்காத அந்த ஆண்குறி யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுடு தண்ணீரை எடுத்து பாலகுருவின் மீது ஊற்றியிருக்காங்க. இதில் பாலகுருவின் உடலில் கை, வயிறு, மார்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பாலகுருவை அறையில் வைத்து பூட்டி இருக்கிறாரு அஜித். இந்த நிலையில் பாலகுருவின் அலறு சத்தம் கேட்டு வீட்டு உரிமையாளர் காலையில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பூந்தமல்லி போலீஸார் பாலகுருவை மீட்டு ஆம்புலன்ஸின் மூலமாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அஜித்தையும் கைது செய்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை வந்து நம்ம என்ன பண்ண, சமுதாயத்தில் இவங்க கிட்டலாம் ஏதாவது சின்ன குழந்தைகளோ வயதானவர்களோ கிடைத்தாங்கன்னா அவங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கோக்களை வெளியவே விடாதீங்க. தயவு செய்து கடுமையான தண்டனை கொடுங்க. இவங்களை நினைக்கும் போது எங்களுக்கே பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த காலத்தில் வந்து அதிக இந்த கவனம் தேவைன்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளுக்கும் அதிக கவனம் தாங்க தேவை. இந்த மாதிரி சைக்கோ கையில் மாட்டிருச்சுன்னா எங்கள் குழந்தைகளோட நிலைமை என்னவாகும்? சிலர்லாம் வந்து கொலை கூட அரங்கேறி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை வெளியே விடாதீங்க. நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் வெளியே விடுங்க. அப்படி இல்லையா வெளியே வர முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. இவங்களெல்லாம் நடு ரோட்டில் அலைய விட்டுறவே விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் இப்போ தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஓரின சேர்க்கையாளர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள். இப்படி